ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்கறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸில் 5th சம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது மிஸ்ஸிங் ஃபிகர்? இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ட்ராயிங்ஸ் தான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் ஓப்பன் பண்ணுவோம். அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங். எந்த இதுன்னு பார்த்துக்கோங்க, எண்டட் வந்து க்ளோசிங் தான் போடணும், எண்டிங் 31st March 2019. இந்த க்ளோசிங் எடுத்து போட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டுருங்க. ஃபஸ்ட் நமக்கு ஃபார்மட் தெரியும். க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, இதான் இந்த 31st March 2019 தான் க்ளோசிங். 18 ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து 18 19 வந்து க்ளோசிங். ஸோ க்ளோசிங் பார்த்திங்கன்னா 50,000, க்ளோசிங் கேபிட்டல் 50,000. ஸோ ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ போன வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ராஃபிட்டாக லாஸானு கண்டுபிடிக்கணும்னா அது ரொம்ப ஈஸி. நம்ம ஃபார்மட் யூஸ் பண்ணி போட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி நடுவில் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கு தான் நான் ஒரு ஃபார்மட் கொடுத்தேன். ஓப்பனிங் டெபிட் சைடில் ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் ப்ராஃபிட், க்ரெடிட் சைடில் க்ளோசிங் கேபிட்டல் ட்ராயிங்ஸ் லாஸ். இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எப்ரல் 20 ஓப்பனிங் கேபிட்டல் 40,000. ஸோ அந்த ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 நம்ம போடணும். ஓப்பனிங் கேபிட்டலில் போட்டுருங்க 40,000. க்ளோசிங் கேபிட்டல் 50,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் க்ரெடிட் சைடில் 50,000. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் 7,000. அடிஷ்னல் கேபிட்டல் இந்த சைட் இருக்குது 7,000. ப்ராஃபிட் எவ்வளோ, 8,000. ஸோ ப்ராஃபிட் இங்கே கொடுத்துட்டாங்க 8,000. லாஸ் கொடுத்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. ஸோ இது கிடையாது இதில். ஸோ இந்த ட்ராயிங்ஸ் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ ரெண்டு சைடும் இப்போ டேலி பண்ணுங்கள். 40,000 48,000. ஸோ 55,000 வரும். 55,000 தான் டோட்டலாக வரணும். ஆனால் இங்கே 50,000 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணால் இங்கே 55 வரும். ஸோ 5,000. ஸோ 55,000 - 50,000 5,000. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள், 55,000 வந்துருச்சு. ஸோ இங்கே டேலி ஆகிடுச்சு. அப்போ ட்ராயிங்ஸ் வந்து 5,000. அவ்வளோதான் ஆன்சர். 5,000 தான் ஆன்சர் வந்தாச்சு. ஸோ இந்த 5 மாடல்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல். 6th சம்லேருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த 5 சம்மும் இம்பார்ட்டண்ட். அதில் வந்து 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.